பேசிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபோனில் என்ன ரிங்டோன் வச்சுருக்கோமோ அதே ரிங்டோன் தான் நம்மளோட வாட்ஸ்அப் கால்க்கும் ஆட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு ஒரு பிடிக்காத ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். ஸோ வாங்க அதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அதுக்கு முதலாவதாக நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப்குள்ளே போய்க்கோங்க. வாட்ஸ்அப்பில் போயிட்டு செட்டிங்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பெல் ஐக்கானோட நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து மூணு கேட்டகரியாக கொடுத்துருக்காங்க நமக்கு. மெசேஜ் நோட்டிஃபிகேஷன்ஸ், குரூப் நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் கால் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிற மூணு கேட்டகரிஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே வந்து ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது வந்து மெசேஜ் நோட்டிஃபிகேஷன்ஸ். ஸோ நமக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னா அதுக்கான நோட்டிஃபிகேஷன் டோன் என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே கிளிக் பண்ணி, பேசிக்காக கிளிக் பண்ணி நம்ம ரிங் டோன் ஆட் பண்ணுற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ இங்கே ஒரு டவுட் வரலாம், வாட்ஸ்அப் கம்பெனியால் அவங்க கொடுத்துருக்க டோன்ஸை மட்டும்தான் நம்ம ஆட் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு வரலாம். ஸோ நான் அதுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ், நான் இதுக்கு முதலாவது ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நமக்கு பிடிச்ச ஒரு டோனை எப்படி நம்மளோட நோட்டிஃபிகேஷன் டோனாக ஆட் பண்ணிக்கிறது அப்படிங்கிற ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் வேணால் உங்களுக்கு நான் கீழே கொடுக்குறேன், அதை நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு எந்த விருப்பமான ஒரு டோனாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு சவுண்ட் கிளிப்பை கூட நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டோன்ஸ்க்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வைப்ரேட் மோடையும் மாற்றக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்னு இருக்குது, ஷார்ட் லாங் அப்படிங்கிறத நீங்கள் வைப்ரேட்டை மாற்றிக்கலாம். அது இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு நம்மளோட ஸ்க்ரீன் ஆஃப்ல இருக்கக்குள்ளே நமக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜோ இல்லை ஒரு குரூப் நோட்டிஃபிகேஷனோ ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்துச்சுன்னா நம்மளோட ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா லைட் ஒன்று பிளிங்க் ஆகிக்கிட்டு இருக்கும். அது வந்து அந்த லைட்டை மாற்றுக்கிறதுக்கான ஆப்ஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட்டான கலர் வந்து வாட்ஸ்அப்போட மெசேஜுக்கு ஒயிட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே வந்து அதை லைட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மெசேஜுக்கு மட்டும் இல்லாமல் குரூப் நோட்டிஃபிகேஷன்ஸுக்கும் தனியாக ரிங் டோன் அண்ட் லைட் அண்ட் பாப்அப் வைப்ரேட் அதையும் மாற்றிக்கலாம். அதுவும் இல்லாமல் கால், அதாவது வாட்ஸ்அப்பில் கால் வர்றப்ப அதுக்கும் நீங்கள் தனியான ஒரு ரிங் டோனை இங்கே ஆட் பண்ணிக்க முடியும். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு பிடிச்ச ஒரு டோனாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு சவுண்டாக இருக்கட்டும் அதை வந்து உங்களோட வாட்ஸ்அப் கால்க்குன்னு தனியாக நீங்கள் ஒதுக்கி வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படியே என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைச்சிரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.